ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நம் நினைவாக இருக்கும் இறைவன். தியான வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் 89, இறைவசனம் 21. என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். நாம் தியானிப்போமா? கிறிஸ்துவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் மனித அன்புக்காகவும் சில நேரங்களின் அவர்களின் உதவிக்காகவும் எதிர்பார்த்த காலங்கள் உண்டு. ஆனால் அது ஏமாற்றத்தையே கொடுத்திருக்கிறது. நம்பிய மனிதர்கள் கைவிட்ட நிலைகளை பல நேரங்களில் நம் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறோம். அது நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கிறது. நாம் உயர்ந்த நிலையில் வாழ்ந்தபோது இருந்தவர்கள் தாழ்ந்த நிலையில் நம்மை விட்டு விலகி சென்றிருப்பார்கள். ஆனால் நம் இறைவன் எக்காலத்திலும் எவ்வேளையிலும் நம்மை மறக்காமல் நம் நினைவாகவே இருக்கின்றார். நாம் அவரை மறந்த நிலையிலும் அவர் நம்மை மறப்பதில்லை. நம் உறவுக்காக காத்திருக்கின்றார். நம்முடைய பலவீன நேரங்களில் நமக்கு பலனாய் உள்ளார். நாம் சோர்ந்து போன தருணங்களிலும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இப்படிதான் வேதத்திலும் சவுல் அரசன் தாவீதின் மேல் பொறாமை கொண்டு அவரை அழிக்க நினைத்த போது சவுல் அரசனின் மகன் யோனத்தானின் மூலம் அவரை பாதுகாத்தார். மேலும் தாவீது சோர்ந்து போன வேளையிலும் கூட ஆண்டவரது புயம் அவருக்கு வலிமை அளித்தது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தது. இறுதியில் இறைவனின் மிகப்பெரிய கிருபையால் தாவீது அரசராகி அவருடைய அற்கரம் அவரோடு இருந்து அவரை வலுப்படுத்தியது. இதுபோலத்தான் நாமும் இறைவனுடன் இணைந்திருக்கும் போது அவருடைய அருட்கரம் நம்மோடு இருந்து நம்மை வலுப்படுத்தும். ஓர் இளம் வயது பெண் கல்கத்தா நகரத்து வீதிகளிலே உள்ள கடைகளில் கையேந்தினாள். அப்பெண்மணிக்கு அது வழக்கமாகவே இருந்தது. ஒரு நாள் அவர் ஒரு கடைக்காரரிடம் கையேந்தினார். அவர் கண்டும் காணாமல் இருந்தார். மீண்டும் அப்பெண் கையேந்தினார். பொறுமை இழந்த கடைக்காரர் வாயில் மென்று கொண்டிருந்த வெச்சிலை எச்சிலை அப்பெண்ணின் கையில் துப்பினார். சற்றும் பொறுமை இழக்காத அப்பெண்மணி, இது நீங்கள் எனக்கு கொடுத்தது, இதோ பசியால் வாடும் குழந்தைகளுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்றார். தான் செய்த தவற்றை எண்ணி மனம் வருந்தினார். பின்னர் அப்பெண்மணியை அழைத்து ஒரு பணமுடிப்பை தந்தார். அவர்தான் நம் அன்னை தெரசா. அவர் ஏழை மக்களின் நினைவாகவே இருந்த காரணத்தினால் அவர் அந்த அவமானத்தை கூட பெரிதாக எண்ணவில்லை. ஏனெனில் மக்கள் மேல் அவர் கொண்டிருந்த அன்பு, அதற்கும் மேலாக அவர் கிறிஸ்துவின் மேல் கொண்டிருந்த அன்பு செயலாக வெளிப்பட்டது. எனவே நாமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் கண்முன்பாக வைப்போம். நம்முடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நாம் ஜெபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பு தகப்பனே இறைவா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குவதற்காக நன்றி. உன் கை எங்களோடு இருந்து வழிநடத்துவதற்காக நன்றி. எங்களுடைய கண்மலையும் கோட்டையுமாய் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.